அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ சந்திக்காத பல போராட்டங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்திருக்கிறது. நிற்க வைத்து சாட்டையால் அடிப்பதாம். ஆக அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. சகோதரர் ராகுல் காந்தி அவர்களின் பிரதிநிதியாக வந்த ஒரு நிர்வாகி, மூத்த நிர்வாகி, காங்கிரஸ் வெற்றி பெற்றால், மத்தியில் ஆட்சி அமைந்தால் திருமாவளவன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலாக்காவுக்கு அமைச்சராக்குவதில் நாங்கள் பிரியமாக இருக்கிறோம். அறிவாலயத்திலிருந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியே வரும்போது ஒரு சீட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே விடுதலை சிறுத்தைகள் வெளியே போய்விடுவார்கள். திருமாவளவனை நாங்கள் சாதி தலைவராகத்தான் நாங்கள் முதலில் பார்த்தோம். உலகமெல்லாம் பரவியிருக்கிற ஃப்ரீடம் மீடியா அன்பு உறவுகளே, வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கருத்தியல் பரப்பு செயலாளரும் ஊடகவியலாளரும், சிறந்த ஆளுமை கருத்துக்களை தமிழ் தேசிய நலனுக்காக தன்னையே ஒப்படைத்து வழங்கி வருபவருமான மரியாதைக்குரிய தோழர் சிபி சந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், கேள்விகளை தொடுப்போம் பதிலுக்காயவர். வணக்கம் தோழர். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். அக்டோபர் 18, 2004 தமிழர்கள் அனைவரும் கண் விழிப்பதற்கு முன்னாலேயே காணொளி காட்சிகளும் சரி, வலைவலித்தளங்களும் சரி, உள்ளுகளம் காட்டுக்குள்ள 36 வருடங்கள் தன் வாழ்வியல் பயணத்தை நகர்த்திய மாபெரும் மகத்தான எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனார் பொதுத்தளத்திலே நின்று போராடிய பெருமகன். ஆனால் ஒரு சில சாதியவாதிகளும் ஒரு சில கட்சிகளும் அவரை குத்தகைக்கு எடுத்ததைப் போல பறைசாற்றிக் கொண்டிருப்பதை எப்படி பார்க்கிறது விடுதலை சிறுத்தை? ஐயா, வீரப்பன் அவர்களை பொறுத்தவரை தூரத்தில் நின்று அவரை கவனிப்பவர்களுக்கு அவர் ஏதோ சந்தன மரம் கடத்தினார் என்ற பார்வையில் மட்டுமே பார்ப்பார்கள். அரசும் அப்படித்தான் பார்க்கும். அவர் இருந்த அந்த பகுதிகளில் போய் பார்க்கும் பொழுது ஒரு தெய்வமாகவே அவரை மக்கள் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நான் ஒரு படப்பிடிப்புக்காக பண்ணை காடு என்று நினைக்கிறேன், படப்பிடிப்புக்காக சென்றிருந்த பொழுது தன்னியல்வாக ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் சோறுட்டி கொண்டிருக்கிறார். நமக்கு எப்படி நம் அம்மாவும் பாட்டியும் நிலவி காமித்து சாப்பாடு ஊட்டினார்களோ அதுபோல் அதோ போகிறார் என்று சொல்லி அந்த மலையை காட்டி வீரப்பனின் பெயரை சொல்லி அந்த குழந்தைக்கு ஊட்டுவதை நான் நேரடியாகவே கவனித்தேன். ஆக அந்த மக்கள் எப்படி அவரை கொண்டாடி இருக்கிறார்கள்? அவர் ஒரு வெறு கடல்தல்காரனாக மட்டும் இருந்திருந்தால் மக்கள் அப்படி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாதுகாப்பாளனாக அந்த மக்களுக்கான ஒரு அரணாக இருந்திருக்கிறார். நான் இரண்டை பொருத்தி பார்க்கிறேன். ஒன்று, வாச்சாத்தி கொடுமை என்பதையும் இதில் நான் பொருத்தி பார்க்கிறேன். அந்த பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அரச பயங்கரவாதத்தால், அந்த கொடுமை ஐயா வீரப்பன் அவர்கள் இருந்த அந்த பகுதிகளில் சற்று குறைவாக நடந்திருக்கிறதே ஒழிய வாச்சாத்தி போல் நடக்கவில்லை. காரணம், அவர் பெண்களுக்கு மட்டுமல்ல அங்கிருக்கிற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கிறார், சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நான் களத்திற்கு போய் விசாரித்த வகையில் இடைநிலை சாதிகள் என்று சொல்லுகிற மேல்ஜாதிக்காரர்கள் யாராவது ஒடுக்கப்பட்ட மக்களை அல்லது ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த பெண்ணை யாராவது அநாகரிகமாக நடந்து கொண்டால் நிற்க வைத்து சாட்டையால் அடிப்பதாம். ஆக அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே சமயம் அந்த நீண்ட நெடிய அந்த காடுகளுக்குள் அவர் இருந்த பொழுது
காவிரி பிரச்சனை இவ்வளவு வீரியமாக கர்நாடகக்காரர்கள் பேசியதாகவும் நான் பார்த்ததில்லை. அவர் அச்சுறுத்தினார் என்பதை தாண்டி அவர் இந்த தமிழர் நலனுக்காக உழைத்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்போதுமே அரச பயங்கரவாதம் என்பது கட்டுக்கதைகளை கட்டி ஒரு அறப்போராட்ட வீரனை கூட ஆயுத போராட்ட வீரனாக சித்தரிக்க முடியும், ஆயுத போராட்ட வீரனை அறப்போராட்டக்காரனாக சித்தரிக்க முடியும், அதுதான் அரச பயங்கரவாதம். அப்படித்தான் ஐயா வீரப்பன் அவர்களை பார்க்கிறேன். ஆனால் காலம் கடந்தும் அவருடைய வீரத்தை பற்றியும், தமிழர்களுக்காக அவர் உழைத்த உழைப்பை பற்றியும், தமிழர்களுக்கு எவ்வளவெல்லாம் அவர் பாதுகாப்பாக இருந்தார் என்பதை பற்றியும் இப்போது காலம் பேசுகிறது, போக போக அதிகமாக பேசும் என்பது என் நம்பிக்கை. இல்லை, நீங்கள் சொல்லுகிற போது 1991 காவிரி நதிநீர் கலவரம் கர்நாடகத்தில் துவங்குகிற நேரத்தில், அன்றைக்கு மைசூர் மாவட்டமாக இருந்த சாம்ராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவு. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையால் கர்நாடக வெறியர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட போது, தாளிப்பிச்சையும் அடிப்பிச்சையும் ஏந்தி சென்று ராமபுரா காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்ததாக ஒரு வரலாறு. அதில் கிட்டத்தட்ட 17 பெண்களை தனியாக பிரித்து 6 காவலர்கள் சிதைத்தார்கள் என்கிற செய்தியும் இருக்கிறது. 6 காவலர்கள் சிதைத்த அந்த காவல் நிலையத்திற்குள்ளேயே திட்டமிட்டு 6 மாத காலம் 6 காவலர்களையும் சுட்டு போட்டு விட்டு எழுதி வைத்து விட்டு வருகிறார். தமிழச்சிகள் மீது கை வைத்தால் இதுதான் கதி என்று எழுதி வைத்து வருகிற அந்த சூழலை நீங்கள் நினைவுபடுத்த வார்த்தையை உதித்தீர்கள். ஆகையால் இதை பேச வேண்டிய இடத்தில் நானும் நிற்கின்ற ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, அதாவது வெளிச்சத்திற்கு வந்த நிகழ்வுகள் இதெல்லாம், வெளிச்சத்திற்கு வராத நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரச பயங்கரவாதங்களும் அல்லது அவரின் நடவடிக்கைகளை பிடிக்காதவர்களும் அல்லது வீரப்பன் தங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் சில கட்டுக்கதைகளை கட்டியிருப்பார்களே ஒழிய, அவருடைய சுய நடவடிக்கைகள் அல்லது ஒழுங்கு இவற்றிலெல்லாம் ஒரு பற்றற்ற தன்மை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவர் தமிழர் நலனுக்காக இருந்தார், அரணாக இருந்தார் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை என்பது. சில சாதிய கட்சிகள் அல்லது சாதிய சங்கங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி வந்து கொண்டு போய் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பார்வை எப்படி? அந்த பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இப்போது இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் கூட தங்களுடைய சமூகத்தினர் தங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இறந்தவர்களை எல்லாம் தோண்டி எடுத்து இவர் என் சமூகம் என்று சொல்லுவதும், அல்லது இப்படி பிரபலமானவர்களை தங்கள் சமூகம் என்று வாரி அணைத்துக் கொள்வதும் தங்களுடைய சுயலாபத்திற்காகத்தானே ஒழிய, அவர்கள் தம் பக்கம் இருக்க வேண்டும் என்பது ஒரு அரசியல் கட்சிகளின் சுயலாபமாகத்தான் தெரிகிறதே தவிர அதில் வேறு கருத்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் என்றைக்குமே வீரப்பனவர்கள் தன்னை இந்த ஜாதி என்று சொன்னதில்லை, இந்த ஜாதி என்று அவர் யாரையும் பார்த்ததும் இல்லை. அவரோடு இருந்தவர்களில் பல்வேறு தரப்பட்ட சாதிகள் இருந்திருப்பதாகத்தான் செய்திகள் இருக்கிறது. அதேபோல் அவரால் பயன்பெற்றவர்களிலும் சாதி வித்தியாசம் பார்க்காமல் தான் அவன் இருந்திருக்கிறார் என்ற செய்தி தென்படுகிறது. ஆக நான் தமிழ் தேசியவாதி என்று சொல்லுவது என்பது வேறு, தமிழ் தேசியாகவே தேசியவாதியாக வாழ்ந்தார் என்பது வேறு, அவர் வாழ்ந்தார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய கல்லறையில் 1000 பேர் திரண்டு 19 பிறகும் அந்த வீரியத்தோடு அஞ்சலி செலுத்துகிற கடமையை விடுதலை சிறுத்தைகள் ஏன் எடுக்கவில்லை? அதாவது நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் அரசுக்கே ஒரு கோரிக்கை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அவர் கொல்லப்பட்டதாக நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு மிகு நீண்ட சட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட அவருக்கு ஒரு நினைவகம் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான காரணங்கள் அரசு வேறு வேறாக சொன்னாலும் கூட அதை ஆராய்ந்து பார்த்து, இப்படி ஒரு வீர மரவன் இந்த இனத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஒரு நினைவகம் கட்டுவது என்பது காலத்தின் தேவையாகவும் நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வீரன் நம் இனத்தில் இருந்தான் என்று 2000 முன்பாக இருந்தவர்களுக்கெல்லாம் நினைவகம் எழுப்பும் பொழுது, நம் கண்ணெதிரே உழவை கொண்டிருந்த ஒரு வீர மரவனுக்கு நினைவகம் எழுப்புவதில் என்ன கடினம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி ஒன்றும் அவர் தீவிரவாதி இல்லை,
பயங்கரவாதி இல்லை. நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் பயங்கரவாதம் தீவிரவாதம் இருக்கிறதே தவிர அவருடைய சுய வாழ்க்கையில் அவர் மனிதனாக நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்று. அதுதான் நான் இங்கே கேட்ட கேள்வி வந்து, ஏன் விடுதலை சிறுத்தைகளை மையமாக கொண்டாடவில்லை? என்னை பொறுத்தவரை வீரப்பன் என்கிற அந்த போராளி எந்த அரசியல் சார்பு மற்றவர் வாழும் போதே அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக இருந்ததில்லை. நான் இந்த கட்சிக்கு ஆதரவு, நான் இந்த கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு காலத்திலும் அவர் சொன்னதில்லை. இப்போது நமக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக அவரை போய் அங்கே கொடி நட்டுவதும், அவர் எங்கள் சாதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லுவதும், அல்லது கட்சி சார்பாக விழாக்கள் நடத்துவதும், அல்லது கட்சி சார்பாக அன்னதானங்கள் செய்வதும், ஒரு தூய்மையான தமிழ் தேசிய போராளியை மறுபடியும் அரசியலுக்குள் கொண்டு வந்து அசிங்கப்படுத்துவது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆக அவருடைய தூய்மை தூய்மையாகவே இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது, எங்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னதைப் போல உலகத் தமிழர்களும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலுக்கு நாம் நகர்த்த வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். 2019 காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சுமார் 10 இடங்களை ஒதுக்கியது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2019 சிதம்பரம், விழுப்புரம் என்று 2 நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கியது. இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுவது என்னவென்றால், காங்கிரசை விட வலுவாக விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் களம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த முறை காங்கிரசிற்கு 5 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 தொகுதிகளையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள், பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன இதில்? விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்பது ஒரு பகுதி. அது இன்னொரு பகுதி. நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, கள நிலவரம் என்பது தேர்தலில் மிக மிக அவசியம். கள நிலவரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஏதோ 5 வருடம், 10 வருடம் அல்ல, அதுவும் 30 வருடம், 32 வருடம் பயணித்திருக்கிற ஒரு கட்சி, பல்வேறு களங்களை கண்ட கட்சி. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், நீண்ட நெடிய 55 வருடங்கள் கொண்டாடுகிறது தகுதி உள்ள ஒரு கட்சிகள். இல்லை, நீங்கள் இப்போ குறிப்பிடுகிற போது இடைமறிக்கிறேன் என்று நீங்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது. மொழிப்போர் என்கிற ஒற்றை போராட்டத்தை மையமாக வைத்து மட்டுமே திராவிட இயக்கங்கள் இந்த தேசத்தை 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வர்க்க போராட்டம், அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் போராட்டம், சரிந்து கிடக்கிற சாமானிய மக்களின் சாதனை போராட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 30 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மொழிக்காகவும் சாதிய ஒழிப்பிற்காகவும் களம் கண்டு கொண்டிருக்கிற இது போன்ற பேரியக்கங்களை ஏன் புறக்கணிக்கிறது? அதான் இப்போ இதில் நம்ம கவனிக்கிறது, அதை தான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா, ஒரு 55 ஆண்டு அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ சந்திக்காத பல போராட்டங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்திருக்கிறது. அவர்கள் 50 வருடம் நடத்தப்படாத மாநாடுகளை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டில் அதிகமான போராட்ட களங்களையும் அதிகமான மாநாடுகளையும் நடத்தியது விடுதலை சிறுத்தைகளால் என்பது மாற்று கருத்தே இல்லை. அதேபோல் பாராளுமன்ற தேர்தல் என்று அதிமுகவும் திமுகவும் பேசுவதற்கு முன்பாகவே, நான் சொல்வது மோடி ஆட்சிக்கு வந்த புதிதில், 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதாவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்று வெகு சரியாக கணித்து நாடு ஒரு பேராபத்தில் சிக்கிக் கொண்டது என்று தொலைதூர கனவோடு பறைசாற்றியவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அவர் சொன்ன கருத்துக்களில் தான் இன்று அரசியலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் காங்கிரசாரே ஒப்புக்கொள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால், திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டில், சனாதன ஒழிப்பு மாநாடு மாநாட்டில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களின் பிரதிநிதியாக வந்த ஒரு நிர்வாகி, மூத்த நிர்வாகி, காங்கிரஸ் வெற்றி பெற்றால், மத்தியில் ஆட்சி அமைந்தால் திருமாவளவன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலாக்காவுக்கு அமைச்சராக்குவதில் நாங்கள் பிரியமாக இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம் என்று கூட சொன்னார். அந்த அளவுக்கு காங்கிரசாரும்
விரும்பி பார்க்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். மற்ற கட்சிகளும் விரும்பி பார்க்கிற தலைவராக இருக்கிறார். கொள்கைகளிலும் சித்தாந்தங்களிலும் வேறுபாடுகள் இருந்தாலும் பாரதிய ஜனதாவும் கூட விரும்புகிற ஒரு இயக்கமாகவும் தலைவராகவும் இருக்கிறார். இன்றும் சொல்ல போனால் ஒரு திட்டம் அறிவிக்கட்டும் அல்லது தேர்தல் அறிவிக்கட்டும், எது ஒன்றை அறிவித்தாலும் திருமாவளவன் கருத்து என்ன என்று கேட்கும் அளவிற்கு அரசியல் அவரை மையமாக மையம் கொண்டு இயங்குகிறது என்பதில் மாற்று கருத்து. இது நான் என் தலைவர் என்பதற்காக பெருமையாக சொல்லவில்லை. அந்த ஜனநாயக அக்கறையாளர்கள் தான், அந்த சக்திகள் தான் திருமாவளவனுக்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் ஒன்றும் தவறில்லை. நாங்கள் கேட்பதிலும் தவறில்லை. தகுதி இருக்கிறது. தகுதி இருப்பவன் கேட்கலாம். கொடுப்பார்கள் கொடுக்க மாட்டார்கள் என்ற விமர்சனத்திற்கு நான் வரவில்லை. தகுதி இல்லை என்பதற்காகத்தான் ரெண்டும் ஆறும் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, தகுதியை வளர்த்துக் கொள்வது. இப்போ பாராளுமன்ற செயல்பாடுகள் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? திருமாவளவனுடைய குரல் அல்லது ரவிக்குமார் அவர்களுடைய குரல் பட்டியலின சமூகத்திற்காக மட்டுமல்ல, ஓபிசி மக்களுக்காகவும் பாராளுமன்றத்திலே ஒழித்தது. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஓபிசி மக்களுக்காக பேசிய பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்த எம்பிக்களில் மிக முக்கியமானவர்கள் திருமாவளவன் அவர்களும் முனைவர் ரவிக்குமார் அவர்கள். அப்ப பாராளுமன்ற செயல்பாடுகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். களத்திலும் வீரியமாக போராட்ட குணத்தோடு எல்லா தலங்களுக்கான போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்படி போராட்டங்களுக்கான ஆதரவு என்று பார்க்கும்போது வெகுஜன ஆதரவு இருக்கிறது. இன்றைக்கு வலைதளங்களிலே குறிப்பாக வன்னிய சமூகத்து இளைஞர்கள் வலைத்தளங்களில் தன்னியல்பாக தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகிறார்கள். திருமாவளவனை நாங்கள் சாதி தலைவராகத்தான் நாங்கள் முதலில் பார்த்தோம். ஆனால் இன்று வன்னிய சமூக மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் ஒரு போர் முரசாக பாராளுமன்றத்தில் உரக்க பேசுகிற ஒரு தலைவராக திருமாவளவனை நாங்கள் பார்க்கிறோம் என்று வன்னிய இளைஞர்கள் கூட இன்றைக்கு பேசுகிற இளைஞர்களுக்கு கூட கொலை மிரட்டல்லாம் கூட வருகிறது. கொலை மிரட்டல் வருகிறது. வலைவழித்தளத்துகள் வருது நிறைய. வந்து நீ பாராட்டுறதுன்னா உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, எதுக்கு வலைத்தளத்துல எல்லாம் போடுற அப்படின்னு பாராட்டுகிற அளவுக்கு. அப்ப அதாவது எதிரிகளே பொறாமைப்படும் அளவிற்கு அப்படித்தான் நம்ம வச்சுருவோம். தன்னை வளர்த்திருக்கிறார், அரசியல் ரீதியாக தன்னை வார்த்தெடுத்திருக்கிறார், கட்சியையும் வார்த்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் எது அங்கீகரிக்கப்படும், மக்களால் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை கூட்டணியில் சேர்த்தவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். ஆக இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுகளுக்கும் உளவுத்துறைகள் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் உளவுத்துறை இருக்குது, அரசு ரீதியான உளவுத்துறைகள் இருக்கிறது, சர்வே என்று சொல்லப்படுகிற அமைப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள், மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இஸ்லாமிய அமைப்புகளும் கிறித்தவ அமைப்புகளும் ஏன் இந்து அமைப்புகளும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். ஒரு பரந்துபட்ட தலைவராக எழுச்சி தமிழர் திருமாவளவன் உயர்ந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இத்தனை சீட் கொடுங்கள் என்று ஜனநாயகவாதிகள் கேட்பது ஒன்றும் தவறில்லை. கொடுத்தாலும் அதை சந்திப்பதற்கும் சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் நாம் கூறியாக வேண்டும். ஆக தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நலன்களுக்காகவும் குரல் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஜனநாயகவாதிகள் அக்கறை கொள்கிறார்கள். சரி, இந்த முறை ஒரு 5 சீட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறதா? நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பிக்கை என்பது வேறு. நான் திருப்பி அதான் சொல்றேன், நம்பிக்கை என்று நாம் அளவிடுவதன் மூலம் அது ஒரு நெருக்கடியாகவும் வரக்கூடாது. அதில் தலைவர் மிக தெளிவாக இருப்பார். இந்த அரசியல் பகடைக்காய் என்பது அவருக்கு தெரியாது. ஏன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது நாம் சந்தித்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதை நான் அந்த நிகழ்வில் நான் அருகிலேயே ஒதுக்கப்பட்டது. அறிவாலயத்திலிருந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியே வரும்போது 1 சீட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே விடுதலை சிறுத்தைகள் வெளியே போய்விடுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் நின்ற பொழுது அவருடைய சாதுரியமான அதை இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிற அந்த அக்கறையை அன்று நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். நான் 1 சீட்டு என்பதில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும்,
அவர்களும் வந்தால்தான் இந்த தேசத்தை பீடித்திருக்கிற பாசிச சக்திகளை நாம் விரட்ட முடியும். ஆகவே எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தால் நான் மகிழ்வேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்போ அவர் எதை முன்னிறுத்துகிறார் என்றால், தன் கட்சிக்கு சீட்டு என்பதை கடந்து காலத்தின் தேவை எது, இன்றைக்கு விரட்டப்பட வேண்டிய சக்திகள் எது, அல்லது ஏற்கப்பட வேண்டிய சக்திகள் எது என்று இரண்டையும் ஒரு துலாவரம் என்று சொல்லுவோமே, கட்சியையும் கவனிக்க வேண்டும் நாட்டையும் கவனிக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பில் மிகச்சரியான முடிவை எழுதி தமிழர் எடுப்பார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆக கேட்பது என்பது நமது ஆசை, கொடுப்பது என்பது அவர்களுக்கு இருக்கும் கூட்டணி நெருக்கடி போன்ற நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்த முறை, போன முறை இரண்டு, ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்று பாஸ் ஆகி கொண்டு போக வேண்டுமே தவிர, ஒன்பதாவது படித்து ஒன்பதாவதிலேயே இருந்தார் என்பது அதுக்கு பேர் பாஸ் இல்லை, ஏற்கனவே அது தோல்விதான். ஆக இரண்டு விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி பெற்ற எம்பிக்கள் சோடை போகவில்லை, அந்த தொகுதிகளில் மக்களுக்கான எல்லா கடமைகளையும் செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் நலன்களுக்காக அவர் நிறைய போராட்டங்களையும் பாராளுமன்ற உரைகளையும் நிகழ்த்தி இருக்கிறார். இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய அந்த பாத யாத்திரையில் கூட காஷ்மீர் சென்று ராகுல் காந்தியோடு இருந்து இந்த நாட்டை பற்றி பேசியிருக்கிறார். ஆக அவர் தமிழ்நாட்டின் தலைவராக அல்ல, ஒரு இந்திய தலைவராகவே உயர்ந்திருக்கிறார். மலர்ந்திருக்கிற இந்தியா என்கிற கூட்டணிக்காக பல்வேறு தலைவர்களை, அண்மையில் கூட சந்திரசேகர் ராவ் அவர்களை போய் முரண்பட்டு நிற்கிற சந்திரசேகர் ராவ் அவர்களை சந்தித்திருக்கிறார். நிச்சயமாக அது இந்தியா கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வர வேண்டும் என்கிற சந்திப்பாக கூட இருக்கலாம். ஆக தன் கட்சியை அக்கறை என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்த நாட்டின் மேலும் இந்த நாட்டின் மக்களின் மேலும் உள்ள அக்கறை என்பது எழுச்சி தமிழருக்கு எப்போதுமே மேலோங்கி இருக்கும். அதனால் 4, 5, 6, 7 என்கிற எண்ணிக்கையை கடந்து நிச்சயமாக ஒரு கௌரவமான எண்ணிக்கை இருக்கும் என்று நான் நம்புகிறேன், சோடை போகாது என்று நம்புகிறேன். மாற்று கருத்திற்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். கூடுதல் இடங்களை ஒதுக்கினாலும் உதயசூரியனா பானையா என்கிற கேள்விகள் மக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது. போன முறை 2 கொடுத்ததிலே 1:1 என்ற ரீதியிலே கட்சி சின்னத்தை ஒதுக்கிறார்கள். இந்த முறையும் இப்போ 2:2 என்றால் கூட விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கொள்ளுமா? அதான் இப்போ அங்கே தான் இது வந்து போன பாராளுமன்ற தேர்தலே இது கேள்வியாக வைக்கப்பட்டது. 2 சீட்டு, அதில் ஏன் 1 உதயசூரியனாக இருக்க வேண்டும்? அதாவது ரவிக்குமார் என்பவர் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர், படித்தவர்களுக்கு அல்லது மேல்தட்டில் இருக்கிறவர்களுக்கு ரவிக்குமார் அவர்களின் ஆற்றல் புரியும். ஆனால் விழுப்புரத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் கேட்கு ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் திருமாவளவனை தெரியும். அடிமட்டத்தில் இருக்கிற கடைசி குழந்தைக்கையோட இன்னைக்கு திருமாவளவனை தெரிந்திருக்க அளவுக்கு அவருக்கான பேட்டிகள், அவருடைய போராட்டக்களங்கள், அவருடைய நீண்ட பயணம். ஆக நமக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றியை எட்டி பிடித்து இந்த தேசத்தில் விரட்டப்பட வேண்டிய ஒரு சக்தியை விரட்ட வேண்டும் என்கிறது முதல் மையமான ஒரு புள்ளியாக மாறும். ஆக அந்த வெற்றிக்காக நாம் என்ன செய்வது என்பது தான் நம்ம அடுத்த கிட்ட யோசிக்கணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் இல்லை, எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர் வெற்றி பெறுவது உறுதி. ஏன்னால் அவருடைய நீண்ட அரசியல், அவருடைய அப்பழுக்கற்ற போராட்டங்கள், திருமாவளவன் அளவுக்கு ரவிக்குமார் அவர்களை தெரியாது. அப்போ வெற்றிக்கு எது தேவை என்று தான் நம்ம யோசிக்கணும். அப்போ வெற்றிக்கு ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் வெற்றி எளிதாகும். நிச்சயமாக பானை சின்னத்தில் நின்றிருந்தால் கூட ரவிக்குமார் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கடினமாக இருக்கும், சற்று கடினமாக இருக்கும். ஆக வெற்றியை எப்படி எளிதாக பெற முடியும் என்ற உத்தியில் பார்க்கும்போது அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்ததில் ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன். இது போன தேர்தல். இந்த தேர்தல் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த தேர்தலை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அடிமட்ட கிராமத்தில் கூட அந்த கட்சியை பற்றி தெரிந்திருக்கிறது, முகாம் கட்டமைப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 13 மாவட்டங்களுக்கு இப்போது வாக்குச்சாவடி பயிற்சி 21ஆம் தேதி துவங்குகிறது. ஆக 13 மாவட்டங்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுகிறோம்.
இப்போது நீங்கள் எண்ணிக்கையை கணக்கிட்டுக் கொள்ளலாம். 13 மாவட்டங்களில் நாங்கள் நின்றால் வெல்ல முடியும் என்ற உறுதியோடு தான் 13 மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களை தாண்டி கூடுதல் கவனமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேகம் அப்படி இருக்கிறது. ஆக இந்த முறை சொந்த சின்னமா அல்லது கூட்டணி தர்மத்தின்படி வேறு சின்னமா என்று பார்க்கும்போது சொந்த சின்னத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் நிச்சயமாக. பட் தேர்தல் களங்கள் இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் களம் எப்படி இருக்கிறது என்று கணித்து பார்க்கும்போது ஆராய்ந்து அதற்கேற்ற போல் யுக்திகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.